ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் சூப்பராக இருக்கேன். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா, ஸ்கூல் ஹாலிடேஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்காக 4 days கேரளாவுக்கு போகலாம்னு இருக்கோம். இப்போ நாங்கள் ராம்நாடுக்கு வந்துட்டு, ராம்நாடு சரியான வேலையும் நான் சர்பத் வாங்கி குடித்தேன், மற்றவங்கெல்லாம் டீ வாங்கி குடித்தாங்க. நான் இது சர்பத்தெலாம் குடிச்சிட்டு நாங்கள் ராம்நாடு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. எங்கள் ஊர்லேருந்து கேரளாவுக்கு போகிறதுக்கு நிறைய ட்ராவல் பண்ணுன்னு ஃபஸ்ட்டு எங்கள் ஊர்லேருந்து உச்சிப்புள்ளின்னு ஒரு ஊருக்கு ஆட்டோ பிடிச்சி போனேன். உச்சிப்புள்ளியிலேருந்து ராம்நாடுக்கு பஸ்ஸு பிடிச்சி போனேன். ராம்நாடுலேருந்து மதுரைக்கு ட்ரெயினில் போகணும். மதுரையிலேருந்து கேரளாவுக்கு ட்ரெயின் மாற்றி போகணும். இப்படி தான் நாங்கள் போக போகிறோம், வாங்க போகலாம். இதே ராம்நாடு ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் வந்தோடனே ட்ரெயினில் சீட்டை பிடிச்சி சூப்பராக செட்டில் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் ராம்நாடுலேருந்து மதுரைக்கு போக போகிறோம். இப்போ நான் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ட்ரெயினில் ஒரு அண்ணனுக்கு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி விட்டுருந்தாங்க, அதோட நான் வைஃபை கனெக்ட் பண்ணி இப்போ அவளோட ஃப்ரீ ஃபயர் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் வீட்லேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அங்கேயே சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வந்துட்டோம். என்ன சாப்பாடுன்னா, லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. மதுரை வர்றதுக்குள்ளே நாங்கள் லஞ்சு சாப்பிட்டோம். கேரளா ட்ரெயினில் போக போகிறோம். நாங்கள் மதுரைக்கு 3 மணிக்கே வந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு கேரளா ட்ரெயின் 4:30 தான். நாங்கள் இந்த ட்ரெயினையும் சூப்பராக போய் செட்டில் ஆயாச்சு. இங்கே வேர்க்கடலை சுண்டல் அதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க, அதையும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டு இங்கே உட்காந்து ஹாப்பியாக நானும் பரீனுமா விளாண்டுக்கிட்டு இருந்தோம். ட்ரெயினில் போனால்தான் இந்த மாதிரி வியூஸ் செம்மையாக பார்க்க முடியும். யார் யாருக்கெல்லாம் இந்த வியூஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டேன். இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நைட் ஆயிடுச்சு, எனக்கு சரியான தலைவலியே. அங்கே காஃபி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நானும் ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு கேரளா போய் சேர்றதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி நானும் என் தங்கச்சியும் தூங்கிட்டோம்.
ஒரு வழியாக நாங்கள் கேரளாவில் உள்ள எர்ணாகுளத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ வந்து டைம் 12:30 ஆயிடுச்சு. நாங்கள் வந்தோடனே சரியான மழை பெஞ்சிச்சு. நாங்களே இங்கே ரூமில் போய் செட்டில் ஆகிட்டோம். நாளைக்கு நாங்கள் என்னென்ன விளாட்ணும், எங்கெங்கே போகணும்னு நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப். பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.